ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் கலியுக கர்ணன் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா, பகை கடிதல் பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த மந்திரத்தை நம்ம தினமும் ஜபித்து வந்தா நம்மளோட ஜென்ம எதிரி கூட நம்மளிடம் வந்து தஞ்சம் அடைவாங்க. சோ நம்ம இதை பத்தி தான் இன்னைக்கு டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நன்மையும் தீமையும் கலந்ததுதான் வாழ்க்கை. இன்றைய காலகட்டத்தில் நண்பனும் எதிரியும் நம் அருகிலேயே தான் இருப்பார்கள். நடைமுறை வாழ்க்கையில் ஒருவன் தன்னுடைய எதிரி யார் என்று தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம். இப்படி கூறுவதால் எதிரியை அழிக்கத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஆனால் நமக்கு நன்மை செய்பவர்களை விட யார் தீமை செய்பவர்கள் என்று புரிதல் நமக்கு கட்டாயம் இருக்க வேண்டும்ங்க. சரி, நாம் அவர்களை பற்றி கருத்தில் கொள்ளாமல் நம் பணிகளை செவனேன செய்துட்டு தான் செல்கிறோம். ஆனால் நமக்கு எதிரியானவர்கள் நம்மை அப்படி பாவிக்கிறார்களா? இல்லதான? நிச்சயமா மாட்டார்கள். அவர்கள் நமக்கு கெடுதல் செய்வதால் தானே நமக்கு எதிராளியாகவே இருக்கிறார்கள். அவர்களிடம் சரிக்கு சமமாக நாமும் எதுவும் செய்யாமல் இந்த ஒரு மந்திரத்தை கூறி இந்த தெய்வத்தை சரணடைந்தாலே போதும். அந்த தெய்வம் வேறு யாரும் இல்லைங்க, அது கந்த கடவுள் தான், நம்ம முருகப்பெருமான் தான். அந்த மந்திரத்தை பகை கடிதல் என்று சொல்லுவார்கள். இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல தெளிவா தெரிந்து கொள்ள போறோம். தயவு செய்து ஸ்கிப்பா நாம முழுசா கேளுங்க, கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ் ஆகும். செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். அன்றைய தினம் நம்ம இந்த மந்திரத்தை படிக்க தொடங்குவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதிகாலை எழுந்து குளித்து முடித்துட்டு நாம் மனதையும் உடலையும் தூய்மையாக வைத்து கொண்டு முருகப்பெருமான் முன் அமர்ந்து ஒரு விளக்கேத்திக்கணும். நீங்க பூவை, ஏதாவது ஒரு பூ, நம்ம செவ்வரளி பூ கிடைச்சதுன்னா ரொம்பவே உகந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சின்னதா ஒரு நெய்வேத்தியம், ஒரு பாலோ இல்ல ஒரு பேரிச்சம்பழம், கல்கண்டு, ஏதோ நம்மளால முடிஞ்சதுக்கு இறைவனுக்கு படைத்து விட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை படிக்க தொடங்கலாம். மந்திரத்தை தொடங்கும் போது அந்த எதிரி உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சவங்களா கூட இருக்கலாம், தெரியாதவங்களா கூட இருக்கலாம். ஆனால் இந்த துன்பத்திற்கு நான் ஆளாகி உள்ளேன், அந்த துன்பத்திலிருந்து நீங்க தான் என்ன காக்க வேண்டும், இவ்வளவு மட்டும் நீங்க அவர்கிட்ட சொன்னா போதுங்க. அந்த துன்பத்திலிருந்து காரணமானவங்க யாரோ உங்களிடம் வந்து சரணடையும்படி செய்யக்கூடிய வல்லமை பொருந்திய மாபெரும் கடவுள் இந்த முருகப்பெருமானுங்க. இது எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் அந்த லிங்கை கொடுக்குறேன். நான் அதுலயே வீடியோல வந்து இதோட பகை கடிதலோட மொத்த மந்திரத்தையும் நான் அதுல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தெரியலனா அதுல நீங்க பார்த்து வீடியோல பார்த்து நீங்க படிக்க ஆரம்பிக்கலாம். இந்த மந்திரத்தை வந்து நீங்க பாராயணம் செய்ய செவ்வாய்க்கிழமை தொடங்குவது போல் முருகப்பெருமானுக்கு உகந்த பரணி நட்சத்திரமோ இல்ல கார்த்திகை நட்சத்திரம், சஷ்டி, இது போன்ற விசேஷ தினங்களில் நீங்க ஸ்டார்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அப்படி இல்ல, எனக்கு பெரிய பிரச்சனை இருக்கு, இதை நான் உடனேதான் செஞ்சாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க இதை தொடங்கிடுங்க. அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கண்டிப்பா இது போல நீங்க வந்து பகை கடிதல் படித்துட்டு வந்தா உங்களுக்கு யார் யாரெல்லாம் தொல்லை கொடுக்குறாங்களோ, நிறைய பேரே ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கடன் தொல்லை தாங்க முடியாது, ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. யாராவது மனதளவுல உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு விஷயத்துல, ஓகேங்களா? இப்படி நம்மள வந்து வார்த்தையாலே கொள்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால இது போல உள்ளவங்களா 100% வந்து நம்ம இந்த பகை கடிதல் படித்தே ஆகணும். இது படிக்கிறதுனால கண்டிப்பா அதுக்கப்புறம் பாருங்க அவங்க உங்ககிட்ட வந்து எப்படி பிஹேவ் பண்றாங்கிறது. சோ இது உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவா தாங்க இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட பகை கடிதலோட வீடியோ வந்து நான் இதுக்கு கீழேயே உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நீங்க போய் அதுல அந்த லிங்கை வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. அது இன்னும் உங்களுக்கு வந்து ஈஸியா படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.